World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். முதலாவது பேச்சாளராக நம்முடைய வேலு சிவாய் அவர்கள் ஜோதிடத்தில் உள்ள சூட்சமங்களை பற்றி நமக்கு சிற்றுரையாற்ற வருகை புரிந்துள்ளார். ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கு மெரிவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை ஏச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பிரபஞ்சக்குழு நடத்தும் 32வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு என்னை பேச அழைத்த பிரபஞ்சக்குழு தலைவர் மதிப்புக்குரிய வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கும், பொருளாளர் பட்டுக்கோட்டையார் அவர்களுக்கும், துணை பொருளராக இருக்க தனபாக்கியம் அவர்களுக்கும், மற்றும் ஏனைய நிர்வாகி அவர்களுக்கும் இந்த நிகழ்வை உலகெங்கும் காட்டிக் கொண்டிருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் உரிமையாளரும் பிரபஞ்ச குழுவின் செயலாளருமான மதிப்புக்குரிய முத்துப்பாண்டி அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும், இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரைக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு ஜிகே ஆஸ்ட்ரோ ஃபவுண்டேஷன் நடத்திய நட்சத்திர சித்தாந்தம் வகுப்பிற்கு, அது ஒரு நேரடி வகுப்பு, அந்த வகுப்பு சங்கரன் கோயிலில் 3 நாள் நடந்தது. அந்த வகுப்பிற்கு நான் படிக்க போயிருந்தேன். இப்போ அதிலிருந்து ஒரு சிறு விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். ஏன்னா ஜிகே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடத்தில் ஒரு கல்வி நிறுவனம். அதனால் அந்த கல்வி நிறுவனத்தில் நேரடி வகுப்பு ஐயாவிடம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் அவங்க அந்த சான்றிதழில் என்ன தலைப்பு கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா, ஜிகே ஆஸ்ட்ரோ ஃபவுண்டேஷன் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஒரு பெருமை. அந்த ஜிகேனுடைய சிஸ்டத்தை படித்து மக்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும் ஒரு வாய்ப்பை எனக்கு ஜிகே ஆஸ்ட்ரோ மூலமாக கிடைச்சிருக்கிறது. அதனால் எனது குருவாகிய ஜிகே மதிப்புக்குரிய ஜிகே அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ ஒரு உதாரண ஜாதகம். அந்த உதாரண ஜாதகத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்த விஷயங்களை நான் எப்படி கற்றுருக்கிறேன், அதை எப்படி உணர்ந்திருக்கிறேன், அதை எப்படி வந்து மக்கள்கிட்ட வெளிக்காட்ட போகிறேங்கிறத நான் சொல்லணும். அப்போனா தான் நான் ஒரு அஸ்ட்ராலஜர். கற்றதையும் பெற்றதையும் அறிந்து அதன் பயனை மற்றவருக்கு உரப்பதன் மூலம் யாம் பெருமை கொள்கிறோம் என்ற பெருமையை மீண்டும் ஒரு தரை பறைசாற்றி இப்போ அந்த ஜாதகத்துக்குள்ளே போவோம். குறிப்பு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம், இல்லைனாலும் இது பதிவாக இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி அந்த யூடியூப் சேனலை பார்த்துக்கலாம். அப்போ ஜாதகத்தினுடைய டேட் ஆஃப் பர்த்து 29/10/2008. பிறந்த ஊர் கரூர். பிறந்த நேரம் 6/13. லக்னம் மேஷ லக்னம். அடுத்தது கடகத்தில் உங்களுக்கு வந்து கேது. கேது வாங்கிய சாரம் ஆயில்யம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சனி. சனி வாங்கிய சாரம் பூரம். அதே போல் கன்னியில் புதன். அந்த புதன் வாங்கிய சாரம்
செவ்வாயினுடைய சாரமான சித்திரை நட்சத்திரம். அடுத்தது துலாத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கிரகங்கள் இருக்குது, சந்திரன், செவ்வாய், சூரியன். இதில் சந்திரனும் செவ்வாயும் சுவாதியினுடைய ராகுனுடைய சாரத்தை வாங்கியிருக்காங்க, செவ்வாய் குருனுடைய சாரத்தை வாங்கியிருக்கார். அடுத்தது விருச்சகத்தில் சுக்கரன் விருச்சகம் வாங்கிய சாரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரம் கேட்டை. அடுத்தது தனுசில் குரு, குரு வாங்கிய சாரம் போராடம் சாரம். அடுத்தது மகரத்தில் ராகு, ராகு வாங்கிய சாரம் சந்திரனுடைய சாரம் திருவோணம். இப்போ இந்த ராசி கட்டதும் நட்சத்திரமும் தெரியும், நமக்கு கிரகங்கள் எங்கே உட்காந்துருக்குன்னு தெரியும். இப்போ ஜாதகர் பிறந்த காலத்தினுடைய தசாபுத்தி பார்த்திங்கன்னா சுவாதியில் பிறந்திருக்கிறாரு, ராகுதிசை ஒரு வருட காலம், ஒரு வருடம் ஆறு மாத காலம் இருப்பு. இப்போ ஜாதகருக்கு குரு திசை எண்டில் நினைக்கிறார். அப்போ நடக்கிறது குரு திசையில் ராகு புத்தி நடக்குது. இப்போ இந்த திசைக்கு பலன் சொல்லணும். இந்த குடும்பம் எப்படி இருக்கும், தாய் தகப்ப நிரூபிப்பிடுங்க, இந்த ஜாதகம் என்ன விளைவை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதுக்கு பலன் இப்போ பார்ப்போம். முதல்ல இந்த ஜாதகத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும் முதல்ல. அப்போ இந்த ஜாதகத்தில் ராசி பரிவர்த்தனை இருக்கா, நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கா, ஆகாமி கிரகம் இருக்கா, ஆளுங்கிரகம் யார், எல்டிஹெச்டி யார்னு பார்க்கணும். அதையும் சொல்லிடுவோம். நட்சத்திர பரிவர்த்தனை சந்திரனும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை, செவ்வாயும் சுக்கரனும் ராசி பரிவர்த்தனை. ஏன்னா செவ்வாய் துலாத்துலேயும் விருச்சகத்தில் சுக்கரன் இருக்காங்க, இது ரெண்டும் ராசி பரிவர்த்தனை. ராசி பரிவர்த்தனை என்ன சொல்லும், நட்சத்திர பரிவர்த்தனை என்ன சொல்லும்? நட்சத்திர பரிவர்த்தனை என்பது வெளியில் தெரியாத சில விஷயங்களை நட்சத்திரம் சொல்லும், அதை உணரதான் முடியும், பார்க்க முடியாது. ஆனால் ராசி பரிவர்த்தனை வெளியிலேயே தெரியும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனை, இந்த பரிவர்த்தனை இது எதையோ ஒன்று வெளிச்சம் போட்டு காமிக்க போகுது. ஆனால் சந்திரன் பரிவர்த்தனையும் ராகுனுடைய பரிவர்த்தனையும் சொல்லாமல் கொல்லப்போகுது. இது சொல்லி கொல்லப்போகுது, அது சொல்லாமல் கொல்லப்போகுது. இதுதான் இந்த ராசி பரிவர்த்தனைக்கும் நட்சத்திர பரிவர்த்தனைக்கும். சரி, ஆகாமி கிரகம் அப்படின்னு இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாமின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தை மற்ற கிரகங்களுக்கு தராமல் இருக்கிறதோ அந்த கிரகம் ஆகாமி எனப்படும். அப்போ இந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் தன்னுடைய நட்சத்திரத்தை பங்களிப்பை தரவில்லை என்று பார்த்தால், சூரியன் தன்னுடைய நட்சத்திர பங்களிப்பை தரவில்லை, சனி தன்னுடைய நட்சத்திரத்தை தரவில்லை, கேது தன்னுடைய நட்சத்திர பங்களிப்பை தரவில்லை. சரி, அடுத்தது ஆளுமை கிரகம், ஆகாமி கிரகம் பார்த்தாச்சு. அப்போ ஆளுமை கிரகம் என்னென்னா, எந்த ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தை அதிக கிரகங்களுக்கு கொடுத்துள்ளதோ அந்த கிரகத்திற்கு ஆளுமை கிரகம் என்று பெயர். அப்போ இந்த ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் அதிகமான தன்னுடைய நட்சத்திரத்தை அதிக கிரகங்களுக்கு கொடுத்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகுவும் சந்திரனும் அதிக கிரகங்களை, ராகுவும் சுக்கிரனும் அதிக நட்சத்திரங்களை மற்ற கிரகங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த ரெண்டு கிரகமும் ஆளுமை கிரகமாக இருக்கு. இப்போ இந்த பரிவர்த்தனை என்ன சொல்ல போகுது, இந்த குடும்பத்தில் என்ன நடக்க போகுது, திசா புத்தி என்ன விளைவை ஏற்படுத்தக்கூடியதுன்னு எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல திசைநாதன் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு பார்க்க போகிறோம். திசைநாதன் எந்த பாவத்துக்கு அதிபதி, அவர் என்ன செய்ய காத்திருக்கிறார். புத்திநாதன் ஜிகையை சொல்லுவார், புத்திநாதன் பலவான். ஒரு செயலை ஒரு நிர்வாகத்துக்குரிய ஓனர் எந்த அளவுக்கு முதல் போட்டுட்டு அவர் பாட்டுக்கும் பார்த்துக்குவார், ஆனால் மேனேஜர் தான் திறம்பட செய்யணும். அப்போ ஓனர் அப்பைக்கப்போ வந்தால் வந்து நிறுவனத்தை அவர் தான் ஓனர் தான், பேர் ட்ரேடு,
செயல்பாடில் யாருதுனா முக்கிய பங்கு மேனேஜர். அப்போ நிர்வாகம் நல்ல முறையில் இருந்தால் தான் அந்த கம்பெனி பேரும் புகழமாக உலகும். அப்போ இந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய குருவுக்கு இந்த புத்திநாதன் சப்போர்ட்டாக இருக்க போகிறாரா அல்லது நல்ல பலனை தரப்போகிறா தரமாட்டாராங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குரு ஜாதகத்துக்கு 9-12 ஆதிபத்தியம் பெற்றவர் மேஷ லக்னத்துக்கு. அப்போ 2 ஆதிபத்திய வேலையை குரு செஞ்சே ஆகணும். அதில் முக்கியமாக 9 பாவத்து வேலையை நின்ற வீட்டு வேலையை முதல்ல செய்வார். அப்போ 9 இந்த ஜாதகத்துக்கு தகப்பன் ஏதோ ஒரு வேலையை செய்ய போகிறார். அடுத்தது 12 இடம். ஒரு ஜாதகத்திற்கு 2 பாவங்களின் போது அந்த 12 இடத்து வேலையும் அவர் செய்வார். எப்போ 9 வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 12 வேலையை செய்ய போகிறார். அடுத்தது புத்திநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு. அந்த ராகு லக்னத்துக்கு 10 வீட்டில் உட்காந்துருக்கார். 10 வீடுங்கிறது ராகு உட்காந்துருக்கிறது. இப்போ இந்த 2 பேர்த்துக்கும் சாரம் கொடுத்த கிரகம் யாருன்னு பார்க்கணும். குருவுக்கு சாரம் கொடுத்தவன் சுக்கரன், ராகுக்கு சாரம் கொடுத்தவன் சந்திரன். இவனு 2 பேரும் ஒருத்தர் கொடுத்தர் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கணும். முதல்ல சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் பகை ஆகாது. ஏன்னா கடகத்துக்கு 11 வீட்டில் சுக்கரன் பாதகாதிபதி, அவர் தான் அங்கே தான் போய் வச்சம் அவர். அப்போ சரராசிக்கு சுக்கரன் பாதகாதிபதி, சுக்கரன் பாதகாதிபதி. அப்போ இந்த திசைக்கும் இந்த புத்திக்கும் நல்ல செயல்கள் நடைபெறாது. இன்னொரு பாவம் பார்த்தீங்கன்னா 9 பாவத்து வேலையை செய்ய போகுது. யார்? குரு. அப்போ 9 பாவத்திற்கு 12 பாவமான 7 பாவத்தில் லக்னத்துக்கு 8 பாவமும் 7 பாவமும் பரிவர்த்தனை, சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. குரு வாங்கின சாரம் சுக்கரனுடைய சாரம், அந்த சாரம் பலமில்லை. ஏன்னா பரிவர்த்தனை பெறுவதன் மூலம் ஒரு கிரகம் இருவீட்டு வேலையை செய்யும். பரிவர்த்தனை பெற்ற கிரகம் இருவீட்டு வேலையை செய்யும். அப்போ 9 இடத்திற்கு 11 இடமும் 12 இடமும் செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை. அப்போ செவ்வாய் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனா குருடைய சாரம் வாங்கியிருக்கு. சுக்கரன் யாருடைய சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சனியினுடைய கேட்டையினுடைய சாரம் வாங்கியிருக்காரு, புதனுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறார். அப்போ இவருக்கு 2 பேருமே வாங்கிய சாரநாதன் பகை. அப்போ இந்த ஜாதகர், இந்த ஜாதகனுடைய தாய், தகப்பன், 3 பேரும் 3 விதத்தில் பிரிந்திருக்கிறார்கள். ஒரு பரிவர்த்தனை என்பது 9 பாவத்திற்கு 8 பாவம் பரிவர்த்தனை, அதாவது 9 பாவத்திற்கு 12 11 பாவம் பரிவர்த்தனை ஆகும் போது, ஜென்ம லக்னத்திற்கு 7-8 பாவம் பரிவர்த்தனை ஆகும் போது தாய் தந்தை ஜாதகனுடைய உறவு நிலை சிதறிப்போகும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, திசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும், நல்லா கவனிக்கணும், தசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் பாரியாயம் விட்டு பாரியாயம் மாறக்கூடாது. இது ரொம்ப கவனமாக கேட்டுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து மீனத்தில் இருந்து இப்போ பக்கமாக சித்திரை மாதம் தான் போன சித்திரையில் தான் வந்து குரு பெயர்ச்சி ஆகி அவர் மேஷத்துக்கு போகிறாரு. ராகு பாரியாயம் மாற தயாராக இருக்கார். அந்த காலகட்டம் பாரியாயம் மாற தயாராக இருக்குது. அப்போ இந்த மாதிரி திசையை நடத்தக்கூடிய கிரகங்களும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகங்களும் பாரியாயம் விட்டு பாரியாயம் மாறும் பொழுது அந்த ஜாதகரின் குடும்பத்திற்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். அதே போல் 6, 7, 8 பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனை ஆனால் அந்த குடும்பம் சிதறிப்போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, கோச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடியல் ஜூன் ஆக்சன் ஜூன் ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகுக்கேது அச்சுக்குள்ளே எல்லா கிரகமும் மாட்டியிருக்கும். அப்போ வெளியே பார்த்தீங்கன்னா மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேது நிற்பாங்க. மற்ற வீடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடுகள், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் வரைக்கும் 5 வீடுகள் உங்களுக்கு காலியாக இருக்கும். அப்போ மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகி கடகம் வரைக்கும் எல்லா கிரகங்களும் வரிசலாக இருக்கும். இப்போ கோச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களான சனி, குரு, ராகு
இவங்க மூணுமா வெளிப்பகுதியில் இருக்காங்க, கேது மட்டும் தான் கருகமுள்ள பகுதியில் இருக்குது. அப்போ ஒரு எம்டி கட்டம் அப்படிங்கும்போது, அந்த கட்டத்தில் கிரகம் இல்லாத போது அதனுடைய ஆப்போசிட், அதனுடைய ஒவ்வொரு பாவத்திற்கு ஏழாம் பாவம் வேலை செய்யாது. இப்போ சனி எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்க, கோச்சாரத்தில் அவர் எங்கே இருக்கார், கும்பத்தில் இருக்கார். அவர் சிம்மத்தினுடைய வேலையை செய்ய மாட்டார், ஏன்னா இங்கே எம்டி கட்டமாக இருக்கு. ஜனன காலத்தில் ஒரு கிரகங்கள் அதன் மேலே இருந்தால் தான் கோச்சாரகங்கள் இருக்கும்போது பலனை தருவார். அப்போ கிரகங்கள் அதிகமாக உள்ள பகுதி, அதிகமாக கிரகங்கள் உள்ள பகுதியை ஆக்சிஜன் ஜோன் என்றும், கிரகங்களே இல்லாத பகுதி ஐடியல் ஜோன் என்றும் பிரிக்கப்படும். அப்போ மகரத்துக்குள்ளே எப்போ கேது என்ட்ரு ஆனாரோ அது வரைக்கும், அதில் ஆரம்பித்தது கடகத்தை முடிகிற வரைக்கும் அந்த குடும்பத்தை சித்திரவதை சின்ன பின்னமாக்கி தான் விடும். ஏன்னா அவர் தன்னுடைய நட்சத்திரத்தை பங்களிப்பை தரவில்லை, ஏன்னா அது ஆகாமி கிரகமாக இருக்கு. கேது கேது எந்த பாவத்தின் எந்த கிரகத்தின் மேல் போகிறதோ அந்த பாவகத்தின் சிக்கல் பிரச்சனையை உண்டாக்கி தருமே தவிர தெளிவான மனநிலையை அந்த கிரகங்களுக்கும் அந்த பாவங்களுக்கும் தராது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் வருதுன்னா முதல்ல எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த சித்த நட்சத்திர சித்தாந்த வகுப்பில் மிகவும் அருமையாகவும் சொல்லி கொடுத்தாரு. அதை நான் உணர்ந்து நான் கற்று நான் பெற்றதை உங்களுக்கு நீங்கள் பயனடிக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கு எனது நன்றிகளத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 95 85 32 80 32. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். நம்முடைய வேலுசிவாய் அவர்கள் எப்போதுமே நம்ம மீட்டிங்க்கு வந்தாருன்னா கீழே உட்காந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்ருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இனிமேல் மேடையில் உட்காந்து நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் உட்கார வச்சுருது. எதுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஐயா வந்து கீழே இருந்தால் நிறைய பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சூட்சமாக சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. மேடையில் பேச சொல்லிட்டோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆன்லைன் வாயிலாக நிறையா நபர்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட பேரை போடலினாலும் எப்போ அவர் வந்தாலும் மீட்டிங் வந்தாலும் அவர் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். ஐயா அவர்கள் நிறைய சூட்சமங்கள் வச்சுருக்கார். நமக்காக மிகுந்த சிறந்த ஒரு சொற்பொழிவாற்றிய வேலுசிவாய் அவர்களுக்கு நம்மளுடைய பிரபஞ்ச குழுவின் பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.
அமைப்பில் வெள்ளிக்கிழமை தோறும் நடத்தி வந்துட்டுருக்கோம். அதை தொடர்ந்து 25 மாதாந்திர கருத்தரங்கம் நடத்தி முடிச்சிருக்கோம். இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 3வது ஆண்டு விழாவில் நம்ம சங்கமிக்கிறோம். இது எல்லாம் இதுவரைக்கும் நாங்கள் யாருக்கிட்டையும் 10 பைசா பணம் வாங்கலை. எங்களுடைய உழைப்பில் மாணவர்கள்டிருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு சேமித்து வச்சு அதில் தான் நம்ம வந்து திரும்பி அவங்களுக்கே திரும்பி பண்ணிக்கிட்டுருக்கிறோம். அது எதுக்காக அப்படின்னா, ஜோதிடம் வளரணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மாணவர்கள் வளரணும், மாணவர்களை மேடை ஏற்றணும், இதுதான் விஷயம். இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தொடர்ந்து எப்படி ஐயா பண்ணுறாரோ அதே மாதிரி நம்மளும் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாணவர் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேச்சாளர் இருக்காங்கன்னா 7 பேச்சாளர்கள் என்னுடைய மாணவர்களாக தான் இருப்பாங்க. மீதி 3 பேர் தான் வெளிநபர்களுக்கான அந்த வாய்ப்பு. ஏன்னா என்றைக்கு மாணவர்கள் வளர்கிறாங்களோ அன்னைக்கு தான் வந்து நம்மளுடைய தரம் வளரும். ஸோ இவர்கிட்ட படித்ததுனால 2 வருஷத்தில் இவ்வளோ பெரிய அளவு நம்ம கற்றுக்கிட்டோம், பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு மக்களுக்கு தெரியுன்றதுக்காக தான். ஸோ மாணவர்களை வளர்த்துவதற்காக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது பெருமைக்காகலாம் சொல்லலைங்க, இது வந்து எங்களுடைய உணர்வுகளை உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம். இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிரபஞ்சக்குழு சார்பாகவும் அவருடைய நண்பர்கள் சார்பாகவும் எல்லாருமே இந்த மாநாட்டில் வந்து சிறப்பாக கலந்துக்கிட்டு கௌரவிக்க இருக்காங்க. அதே போல் நீங்களும் பார்த்துட்ருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிட உறவுகள் எல்லோருமே, இது உங்கள் குடும்ப விழாவாக நினச்சி நீங்கள் வந்து சந்தோஷமாக இந்த 2 நாள் நிகழ்ச்சியை நீங்கள் வந்து அனுபவிக்கணும், கூட இருந்து பார்க்கணும். தயவு செஞ்சு ஆன்லைனில் வருது ஒளிபரப்பு பண்ணுறாங்க, நம்ம வீட்டிலேருந்து பார்க்கணும்னு நினைக்காதீங்க. வீட்டில் பார்க்குறதுக்கும் நேரடியாக பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய அங்கே கிஃப்டெல்லாம் இருக்குதுங்க. அதில் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு உடனே பலன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு உடனே கிஃப்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் நேரில் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்களுடைய நிகழ்ச்சி ஒரு சின்ன ஒரு தெளிவுரை மட்டும் சொல்லிடுறேங்க. காலையில் வந்து சனிக்கிழமைக்கு காலையில் 4:30 பரதநாட்டியத்து கணபதி ஹோமத்தோடு ஆரம்பிக்கிறோம். அதைத் தொடர்ந்து பரதநாட்டிய நிகழ்ச்சி, மல்டி பாஸ்கர் அப்படின்றவர் வந்து நிறைய அவர் நிறைய மேடைகளை விஜய் டிவியில் வந்திருக்காரு, அவருடைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சரியாக 9 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து கடவுள் வாழ்த்தோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடறோம். தொடர்ந்து 9 மணி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களுக்கும் வந்து ஏவி போட்டு அவர்களை வரவேற்று அவருடைய சிறப்புரையும் வாழ்த்துறையும் அங்கே இருக்கும். 9:30 மேலே வில்லிசை மாதவி அவர்களுடைய தர்மசாஸ்தாவுடைய கதையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்குது. அதைத் தொடர்ந்து 11 நிகழ்ச்சி 11:30 முடிஞ்சிடும். காலை 7 மணிக்கு மீண்டும் மாதவி அவர்களுடைய நவகிரக வரலாறுடைய நிகழ்ச்சி வந்து இருக்குங்க. காலையில் 9 மணிக்கு எப்பயும் போல் மீண்டும் நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளருடைய ஸ்பீச் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜோதிடத்துறையில் 30 ஆண்டுகளுக்கு மேலே சேவை புரிய இருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு விருது அங்கே கொடுக்க இருக்கிறோம் 10 பேருக்கு. இந்த வருஷம் அதே மாதிரி 10 பேர் வாங்கியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அகஸ்கரா அப்படின்ற விருது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சமுத சேவை செய்யக்கூடிய அகஸ்கரா விருது வந்து ஒரு 10 பேருக்கு கொடுக்க இருக்கிறோம். அதில் இந்த வருஷம் நம்மளுடைய கருமுருகானந்தம் ஐயா அவர்கள் வந்து நம்மளுடைய அகஸ்கரா விருதில் வந்து வாங்கியிருக்கிறார். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய உரையை வந்து அன்றைக்கி 2வது நாளில் இருக்கிறாங்க. 442 பேர் இந்த வருஷம் அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை, சிறப்பு வகுப்புகள் மற்றும் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி, மாஸ்டர் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி வகுப்புகளை படித்து முடித்து அவங்க பட்டம் வாங்கிறதுக்காக தயாராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மற்றும் ஆங்கில வகையில் தொகுப்பாளர் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டிஜிட்டல் முறையில் தான் உங்களுக்கு வந்து நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குங்க. மிக மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர், யா தமிழ்நாட்டில் இவங்க தான் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா எங்களை மாதிரி ஜோதிடர்களை உருவாக்கிய மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாமே சிறப்பு விருந்தினர்களாக வந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை 5 வேளை உணவு, அதாவது சனிக்கிழமை காலையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் அறுசுவை உணவுடன் வந்து அனுமதி இலவசம். ஸோ இந்த விழாவுக்கு வந்து அனைவரும் குடும்பத்துடன் வரலாம், ஏன்னா இது குடும்ப விழான்னு தான் நமக்கு போட்டிருக்கோம். ஸோ அதனால் அன்பு கூர்ந்து எல்லாருமே வந்து இந்த விழாவை வந்து சிறப்பித்து தருமாறும் பிரபஞ்சக்குழு சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயவன் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்ற ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி அவர்களுக்கும் எங்களுடைய, ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா நாங்கள்லாம் கிடையாது, ஆரம்பத்துலேருந்தே பல மேடைகளை நான் சொல்லியிருக்கிறோம். ஸோ அவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் அதே ஒத்துழைப்பு எங்கக்கிட்ட இருக்குது, நாங்களும் அதே ஒத்துழைப்பு அவருக்கு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த நம்பிக்கைக்கு இன்றைக்கும் எங்களுடைய நன்றியும் ஒரு வழிகாட்டுதலும் அவர்கிட்ட எதிர்பார்த்து அவருடைய உதவியினால் இன்னும் நிறைய விஷயங்கள்
நிறைய சாதனைகள் வரும் ஆண்டுகளில் வந்து தர்மசாஸ்தாவும் பிரம்மஜோகுலவும் இணைந்து சங்கமிக்கும்ன்ற விஷயங்களை இந்த நேரத்தை உங்களுக்கு நான் பதிவு பண்ணிக்கிறோம். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் எங்களுடைய 3வது ஆண்டு குடும்ப விழாவிற்கு வருக 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 என அன்புடன் வரவேற்று விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி. உங்கள் சார்பாக பிரபஞ்ச குழு தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய இந்த பத்திரிகையை கொடுத்து அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக திருச்செங்கோடு சங்க பொறுப்பாளர் கௌரவ தலைவர் உயர் திரு நாகலிங்க சுவாமி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய இந்த மாநாட்டு அழைப்புகளை பொறுத்து அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பு அங்கீகாரம் செலுத்துகிறோம். அடுத்ததாக ராசிபுரம் வேலுசிவா ஐயா அவர்களுக்கு எங்களுடைய தர்மசாஸ்திர சாபின் சார்பாக இந்த விழா அழைப்புதலை ஏற்படுத்தி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு அங்கீகாரம் கருதுகிறோம். அடுத்ததாக நமது பிரபஞ்ச குழுவினுடைய பொருளாளர், உண்மையாலுமே அவர் தான் பொருளாளர், தினசரி நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். காலையில் எது வருதோ இல்லையோ அவருடைய ஃபோட்டோஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சார்னு சொல்லிட்டு அவருடைய சேவையை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருப்பார். உயர் திரு முருகானந்தம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பு அங்கீகாரம் செலுத்துகிறோம். தினசரி சேவை நாயகன் அவரு. அடுத்தது வந்து பிரபஞ்ச குழுவினுடைய துணை செயலாளர் பாரம்பரியம் அண்ட் கே பி ஜோதிடர் திருப்பதி தனபாக்கியம் அம்மா அவர்களுக்கு நம்மளுடைய வளர்மதி அம்மா அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துவார்கள். நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழுவிற்கு வருகை புரிந்து மிகச்சிறப்பான முறையில் பொன்னாடை போற்றி நம்மளை எல்லாம் கௌரவப்படுத்தி அழைப்புதல் வழங்கிய தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலய நிறுவனர் மணிராஜாய் அவர்களுக்கு நம்முடைய பொருளாளர் முருகானந்தை அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். மற்றும் அவர்களுடைய நிர்வாகிகள் விஜய் பாலாஜி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். அப்படியே கழுத்தில் போட்டுக்கலாம்.